ஜிவி பிரகாஷ் கம்போஸ் பண்ண ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பிஜிஎம் பத்தி தான் நான் இந்த வீடியோல பேச போறேன். ஆயிரத்தில் ஒருவன் படத்துல இருந்து செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப். டைட்டில் தான் இங்கிலீஷ், ஆனா அந்த இசை பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த சோழர்களின் காலத்துக்கே நம்மளை கூட்டிட்டு போகும். இந்த மாதிரி ஒரு அற்புதமான இசையை ஜிவி பிரகாஷ் இசையமைக்கிறதுக்கு எது உந்துதலா இருந்ததுன்னு அவரே சொல்றாருன்னு பாருங்க. எல்லா சார் கிட்ட வந்து சேலஞ்ச், உங்க டைரக்ஷன் பெட்டரா இல்ல என் மியூசிக் பெட்டரா இல்ல ராம்ஜி கேமரா பெட்டரா பாத்துரலாம், கண்டிப்பா என் மியூசிக் தான் பெட்டரா இருக்கும்னு சண்டை. கண்டிப்பா ஜிவி பிரகாஷ் இந்த சேலஞ்சில வின் பண்ணிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஆயிரத்தில் ஒருவன் பிஜிஎம்க்கு ஜிவி பிரகாஷ் பயன்படுத்தின இசைக்கருவி இதுதான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த இசைக்கருவி பயன்படுத்தப்பட்டிருக்கு. நம்ம சேனல்ல இத பத்தி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், நிறைய பேர் இதுக்கு கரெக்டான ஆன்சர் துதுக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பிஜிஎம் நான் கொஞ்சம் வாசிச்சு காட்டுறேன். எனக்கு துதுக்லாம் வாசிக்க தெரியாது, கீபோர்ட்ல தான் ப்ளே பண்ண போறேன்.